குருதி ஒழுகு நோய் என அழைக்கப்படுவது எது? குருதி ஒழுகு நோய் என அழைக்கப்படுவது ஹீமோஃபிலியா. ஹீமோஃபிலியா, ஹீமோஃபிலியா நோய் எதனால் ஏற்படுகிறது? ஹீமோஃபிலியா நோய் ஹெச்பிஎஸ் ஹெச்பிஎஸ் என்ற ஒடுங்கிய ஜீனால் ஏற்படுகிறது. ஒடுங்கிய ஜீனால் ஏற்படுகிறது. ஒய் குரோமோசோமுடன் பிணைக்கப்பட்ட ஜீன்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஒய் குரோமோசோமுடன் பிணைக்கப்பட்ட ஜீன்கள் ஹோலன்ட்ரிக் ஜீன்கள் என அழைக்கப்படுகிறது. ஹோலன்ட்ரிக் ஜீன்கள் இனக்கூட்டத்தின் சமநிலையை குறிப்பது எது? ஹார்டி மற்றும் வென்பெர்க் லா, ஹார்டி வென்பெர்க் சமன்பாடு. மெண்டலியன் இனக்கூட்டத்தில் பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிர்கள் ஜீன் அனைத்தும் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஜீன் போல் ஆர் ஜீன் தொகுப்பு, ஜீன் போல் ஆர் ஜீன் தொகுப்பு என அழைக்கப்படுகிறது. மரபுவழி வேறுபட்ட திசுக்கள் ஒரு உறுப்பில் இருந்து ஒரு உறுப்பில் கலந்து காணப்படுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மரபுவழி வேறுபட்ட திசுக்கள் ஒரு உறுப்பில் கலந்து காணப்படுவது கைமீரா, கைமீரா என்று அழைக்கப்படுகிறது. டிஎன்ஏயின் செயல்புரியும் கூறு எது? டிஎன்ஏயின் செயல்புரியும் கூறு சிஸ்ட்ரான், சிஸ்ட்ரான். எஃப் ஒன் தலைமுறையை குறிப்பாக ஒடுங்கு பண்பு பெற்றோருடன் கலப்பு செய்தல் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எஃப் ஒன் தலைமுறையை குறிப்பாக ஒடுங்கு பண்பு பெற்றோருடன் கலப்பு செய்வது சோதனை கலப்பு என்று அழைக்கப்படுகிறது. சோதனை கலப்பு. இணை குரோமோசோம்களை புகைப்படம் அல்லது வரைபடமாக வரைந்து விளக்குவது என்ன? இணை குரோமோசோம் இணைகளை புகைப்படமாகவோ அல்லது வரைபடமாகவோ வரைந்து விளக்குவது கேரியோடைப், கேரியோடைப், கேரியோடைப் என்று அழைக்கப்படுகிறது. குளோனிங் முறையில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட செம்மறியாடு எது? குளோனிங் முறையில் முதன் முதலில் உருவாக்கப்பட்ட செம்மறியாடு டோலி, டோலி. டிரான்ஜெனிக் உயிரியை உருவாக்க பயன்படும் டிஎன்ஏ வரிசை என்ன? டிரான்ஜெனிக் உயிரியை உருவாக்க பயன்படும் டிஎன்ஏ வரிசை டிரான்ஸ்ஜீன், டிரான்ஸ்ஜீன், டிரான்ஸ்ஜீன். 46 குரோமோசோமிற்கு பதிலாக 47 குரோமோசோம் காணப்படும் நோய் என்ன? டவுன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோம். 46 குரோமோசோமிற்கு பதிலாக 45 குரோமோசோம்கள் காணப்படும் நோய் என்ன? டவுன் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம். 46 குரோமோசோமிற்கு பதிலாக 45 குரோமோசோம் காணப்படுவது டர்னர் சிண்ட்ரோம். காப்பு துகள்களுக்கு பெயர் என்ன? சீடோபாக்டர் டேலிபைராலிஸ். காப்பா துகள் என்பது கொல்லி பாக்டீரியா.